என்ன மாப்பிள்ள இவ்வளவு போலீஸ் நிக்குது, எப்படி போறது? இதுக்கு மேல போறது கஷ்டம். யோ மாப்பிள்ள, உன் அத்தை மாமா வேற அங்கதான் இருக்காங்க. டாக்டர் வராங்க. டாக்டர், அவன் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? எந்த ஆபத்தும் இல்ல சார், அவர் கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டிட்டாரு. அவங்கிட்ட ஒரு வாக்குமூலம் வாங்க வேண்டியது இருக்கு, இப்ப வாங்க முடியுமா? இல்ல சார், அவருக்கு ஹெட்ல ஹெவி இன்ஜூரி ஆயிருக்கு, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இன்னும் கான்சியஸ்னஸ் வரல சார். அவங்கிட்ட இருந்து சில உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவன் வாயை திறந்து பேசினாதான் எங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகும் சார். அவன் எப்ப கண்ணு மொழிப்பான்னு சொல்ல முடியுமா டாக்டர்? மினிமம் 15 ஹவர்ஸ்க்கு மேல ஆகும். அப்போ கான்சியஸ்னஸ் வருமானு கரெக்டா சொல்ல முடியாது, ஆனா இன்னைக்கு கான்சியஸ்னஸ் வர்றது கஷ்டம்தான். அப்ப இன்னைக்கு அவரை பார்த்து பேச முடியாது டாக்டர். எதுவா இருந்தாலும் அவர் கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். மாப்பிள்ள தப்பிச்சிட்டோம், அவனுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. மாப்பிள்ள ஒருவேளை நாளைக்கு மயக்கம் தெளிஞ்சு நீ தான் பிளான் போட்டு கொடுத்து உண்மையை சொல்லிட்டா? நானும் அதான் யோசிக்கிறேன்.